நமஸ்காரம். பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுகிறோம், கண்டுருள பண்ணுதல், அமுது செய்ய பண்ணுதல் என்றதற்கு பல பெயர்கள். அதை பற்றி ஒரு கேள்வி. இட்லி தோசை முதலானவற்றை நைவேத்தியம் பண்ணலாமா, கண்டுருள பண்ணலாமான்னு கேள்வி. செய்யலாம். அதன் துணை கேள்வி, 3-4 நாட்களுக்கோ ஒரு வாரத்துக்கோ கூட மாவரைத்து வைப்போமே, அதே மாவில் தானே அடுத்தடுத்த நாளும் இட்லியோ தோசையோ குத்துவோம். என்றாலும் அடுத்தடுத்த நாள்களில் அதை பெருமானுக்கு பண்ணலாமா என்பது கேள்வி. ஒரு புத்தகத்திலிருந்து இப்படி என்று அடியனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் வழக்கத்தில் பார்த்ததை கூறுகிறேன். நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருள்களை இப்படி பிரிக்கலாம். தண்ணீரே சேர்க்காமல், அடுப்பிலும் ஏற்றாமல், பச்சையாகவே இருக்கக்கூடிய பொருள்கள், அரிசி, பருப்பு, புளி, உப்பு, கடுகு, மிளகு, தனியா, ஜீரகம் எல்லாம், இதெல்லாம் கடைகளில் வாங்குகிறோம். பச்சையாகவே டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்கிறோம். அதை கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் தான் எடுக்கிறோம். ஒரே டப்பாவில் தான் இருக்கிறது. 4 படி அரிசி வைத்திருந்தால் அதிலிருந்து ஓரளாக்கு இன்றைக்கு பண்ணினோம், அதே அரிசியிலிருந்து தான் மறுநாளும் அரிசி எடுக்கிறோம். கண்டிப்பாக அதை நைவேத்தியம் பண்ணலாம், சந்தேகமில்லை. இது பச்சையாகவே இருக்கும் பொருள்கள். அதற்கடுத்தது, தண்ணீர் சேர்த்து அடுப்பில் ஏற்றப்படும் பொருள்கள், அது 2 வகை. தானாக அதில் தண்ணீர் கலந்திருக்கும் பொருள், நாம தண்ணீர் கலக்கும் பொருள். அதாவது அரிசியில் தண்ணீர் கலந்துதான் சமைக்கிறோம், ஆனால் பாலில் தானே தண்ணீர் உள்ளது. பசுமாடு கொடுக்கும் பாலில் தானே தண்ணீர் உள்ளது, நாம் சேர்க்கவில்லை. இல்லையே, பாலை நீர்த்து போக செய்ய தண்ணீர் ஊற்றப்படுகிறதே என்றால் அது அடியனுக்கு தெரியாது. அப்படி இல்லை என்று வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். அதில் பால் காய்ச்சுகிறோம். அடுப்பில் ஏற்றுகிறோம். அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து தனி பாத்திரத்தில் வைத்து இன்று பெருமாளுக்கு காட்டலாம். அதே மற்றொரு பகுதி வைத்து மாலையும் காட்டலாம். அதே போலத்தான் அதிலிருந்து எடுக்கப்பட்ட தயிரோ நெய்யோ, நெய் ஒரே பாத்திரத்தில் தான் இருக்கிறது, அடிக்கடி உருக்குகிறோம், அடுப்பில் ஏற்றுகிறோம். ஆனாலும் அந்த நெய்யின் ஒவ்வொரு பகுதியை உபயோகப்படுத்தி அந்தந்த வேளை சமையல் செய்கிறோம். ஆனாலும் நைவேத்தியம் பண்ணலாம். அது நெய்யை பொறுத்தவரை, பாலை பொறுத்தவரை. பொதுவாக 1 அழாக்கோ 2 அழாக்கோ பால் காய்ச்சினோம் என்றால் அதை அப்படியே பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த வேளை செலவழித்து விடுகிறோம். இன்று 3/4 பாக்கெட்டு பால், அதனால் அந்தந்த பேக்கெட்டை பிரிக்கிறோம், 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ, அது அந்த வேலையே காலியாகி விடுகிறது. பாத்திரத்தில் வாங்கும் போது 2 லிட்டர் வாங்கியிருக்கிறோம் இன்றை முழுக்க என்றால் அதில் ஒரு பகுதி எடுத்து காலையிலும் மற்றொரு பகுதி வேறொரு பாத்திரத்தில் மாலையிலும் பண்ணுவது உண்டு. இது தண்ணீர் சேர்த்து காய்ச்சி பண்ணுவது.
இதில் இன்னொரு மாறுதல், தண்ணீரும் சேர்த்து உப்பும் சேர்ப்பது, அடுப்பில் வைப்பது, இட்லி தோசை போன்றவைகள். அது முதல் வேளை மட்டும்தான் பண்ண முடியும், நைவேத்தியம் கூடும். ஒருவேளை இட்லி பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டோமானால் அந்த இட்லி மாவிலிருந்து மற்றொரு பகுதியை மறுநாள் செய்ய முடியாது. செய்யலாம், பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. மற்றொன்று, இட்லி புழுங்கல் அரிசியில் செய்வோம், அது அந்த நாள் வழக்கம். வீடுகளில் புழுக்கப்பட்ட அரிசியாக இருந்தால் அதில் செய்யப்பட்ட இட்லியை கண்டரோல பண்ணுவார்கள். கடையில் வாங்கி, அதாவது கடையிலேயே புழுங்கல் அரிசி வாங்கினால் அதை நைவேத்தியம் பண்ண மாட்டார்கள். சரி, புழுக்காமல் வாங்கலாமே என்றால் பச்சரிசியில் சுமாராகத்தான் வரும். ஆனால் வீட்டில் புழுக்கி அதை குத்தி அதெல்லாம் செய்வது சற்று கடினம். ஆகவே பொருள், தண்ணீர், உப்பு, அது அடுப்பில் ஏற்றப்படுகிறது. அப்படித்தானே குழம்போ கூட்டோ காய்கறியோ எல்லாம் அந்த வகையைச் சேர்ந்தவை. இதில் ஒரு வித்தியாசம், கூட்டோ குழம்போ நேர அடுப்பில் அப்படியே பண்ணிவிடுகிறோம். ஆனால் இட்லி என்பது முதலில் அரைத்து மாவாக்கி அப்புறம் அடுப்பில் குத்தி பின்னால் அது சமைக்கப்படுகிறது. இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ரெண்டையும் நினைக்க வேண்டும். அதிலே உப்பு போடாவிட்டாலும் சாதத்துக்கும் அதுவேதான். ஒருவேளை தான் செய்ய முடியும், அரிசி பல வேளைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆக்கப்பட்ட சாதத்தை, அது ஒரு வேளை. அதேபோல் இட்லி மாவு உண்டானால் முடியாது, அதுவும் தண்ணீரும் உப்பும் சேர்க்கப்படுகிறது. இல்லையே, மாவை அடுப்பில் ஏற்றவில்லை என்றால் வாஸ்தவம்தான், ஆனால் உப்பு சேர்த்து விட்டோம். அதனால் அரைத்தவுடன் முதல் வேளை முதலீடு, முதல் வேளை பண்ணுவதை காட்டலாம், அதை கண்டுரல பண்ணலாம். அது முதலில் தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, அடுத்த வேளையிலிருந்து முடியாது. இதைப்போல் ஒரு பெரிய பட்டியலே உள்ளது, எல்லாமே புத்தகங்களில் கிடைக்காது. நம் முன்னோர்கள் எப்படி நம் குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய அவசரகதி வாழ்க்கையில் எத்தனை பேராலே இதெல்லாம் எவ்வளவு தூரம் செய்ய முடியும் என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் தெரிந்து கொண்டு அதில் விருப்பம் இருப்பவர்கள் செய்யலாம். மற்றொன்று, இதைத்தான் பண்ண வேண்டும் என்பதில்லை. அரிசியோ பருப்போ புளியோ தினப்படி சமைக்கத்தான் போகிறோம், அது புதியதாகத்தான் இருக்க போகிறது. அதை பண்ணாலே போதும், அனைத்தையும் பண்ண வேண்டும் என்று பெருமான் நம்மிடத்தில் கேட்கவில்லை. குறவில்லாமல் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நைவேத்தியம் பண்ண வேண்டும். கண்டுரல பண்ணினால் அந்த பிரசாதத்தை தான் நாம் உட்கொள்ள வேண்டும். இல்லையே, அவருக்கு காட்டாத பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதே. அடுத்த வேளை இட்லி தோசை எப்படி சாப்பிடுவதுன்னு கேட்டால் முதல் வேளை பண்ணிவிட்டோமே, அதன் பிரசாதமாகத்தான் கொண்டு உட்கொள்ள வேண்டும் என்றவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் கடைபிடிக்கலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.